அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எம்சிக்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following represent infrared wavelength? Infrared wavelength என்னது? விசிபிள் லைட்டுக்கு கீழ இருக்கும். விசிபிள் லைட் கீழன்னா என்ன அர்த்தம்? மேலே இருந்து கீழ வர வர wavelength என்ன ஆகும்? அதிகமாகும். விசிபிள் லைட்டோட wavelength தான நமக்கு ஐடியா நல்லா இருக்கும். என்னது? விசிபிள்னா என்னது? விப்ஜியரா? விப்ஜியருக்கு எத்தனை கலர்? ஏழு கலரா? வேவ் லென்த்னாலே மைனஸில் தானே மேக்ஸிமம் வரும். அந்த 7 மீட்டர், ஓகேங்களா? இது விசிபிள் லைட்டுக்கு. அவங்க கேட்கறது என்னது? இன்ஃப்ராரெட்டுக்கு. அப்போ இதுக்கு கீழே தானே இன்ஃப்ராரெட்டு, அதுக்கு கீழே தானே மைக்ரோவேவு, அதுக்கு கீழே தானே ரேடியோவேவு. அதனால் இதுக்கு கீழே இருக்கிறது யார்? இன்ஃப்ராரெட்டு. அப்போ இவங்களோட வேவ் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கலாம்? 10 பவர். இதை விட அதிகம்னா 10 மைனஸில் வந்து கம்மினா அதிகம் தானே? அப்போ 10 பவர் -6 மீட்டர், ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் மீட்டராக மாற்றி பாருங்கள். 10 பவர் -4ஆ? ரைட். ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏ 10 பவர் -4. சென்டினா அளவு 10 பவர் -2ஆ? மீட்டரா? 10 பவர் -4, 10 பவர் -2, 10 பவர் -6. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 பவர் -7 வரும். சென்டிங்கிற இடத்துலாம் 10 பவர் -2 இதோட கொடுத்துருக்க டேட்டாவோட பெருக்கி பாருங்கள், ஓகேங்களா? ஏ ஆன்சர். ரைட். அடுத்தது, த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த விசபிள் லைட் இஸ் த ஆர்டர் ஆஃப். நம்ம ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைட் ஏற்கனவே என்ன சொன்னோம்? வேவ் லென்த்து தான் தெரியும், ஓகேங்களா? அவன் ஃப்ரீக்குவன்சி கேட்டிருக்காங்க. ஸ்பீ லைட் ஸ்பீடுக்கு என்னது? லைட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தானே? என்னது? லேம்டா இன்ட்டு எஃப்ஆ, வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்குவன்சியா? நம்ம ஃப்ரீக்குவன்சி தானே கேட்குறாங்க. இப்போ ஃப்ரீக்குவன்சி சீக்கிரம் என்னது? சி பை லேம்டாவா? சி எவ்வளவு? 3 × 10⁸ஆ? வேவ் லென்த் எவ்வளவு? ஃப்ரீக்குவன்சி ஆஃப் விசபிள் லைட்டுக்கு 10⁷ஆ? இப்போ தானே பார்த்தோம் 10⁷, ஓகேங்களா? இந்த 10⁻⁷ மேலே போனால் 10⁻⁷ஆ? அப்போ 3 × எவ்வளவு? 10⁵, ஓகேங்களா? 15 இல்லையா? ஆனால் 15 நேரராக யார் இருக்கா? 14 இருக்காங்களா? அப்போ 14 வச்சுக்கலாம். எப்படி சார் சீக்வல்ட்டு? இது எப்படி எழுதலாம்? 30 × 10⁴ கூட எழுதலாம்ல. ரேஞ்ச் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க, அக்யூரேட்டாக கேட்கல. ரைட். 10⁴. மற்றெல்லாம் பாருங்கள், கேப் அதிகமாக இருக்குது. ரைட். அடுத்தது, தேர்டு, இன் எ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட் சென்சோ டெய்லி அட் த ஃப்ரீக்குவன்சி 2 × 10⁻¹ அண்ட் ஆம்பிளிடியூடு 48 வோல்ட் மீட்டர் பவர் -1. த வேவ் லென்த் ஆஃப் த வேவ் இஸ். சிம்பிள் சம் தான். இதை கொடுத்து உங்களை குழப்புறாங்க. இது நமக்கு தேவையே இல்லை. நம்ம திரும்பி இதே ஃபார்முலா தானே? ஏன்னா வேவ் லென்த் தானே கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் வேவ் லென்த் வேணும் என்ன பண்ணோம்? C/F சி எவ்வளவு? 3 × 10⁸ஆ? ரைட்டு. எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 × 10⁻¹. அப்போ இது எவ்வளோ வரும்? 1.5ஆ? 1.5. 10⁻¹ மேலே போனால் +10ஆ? அப்போ 10⁻¹ மேலே போனால் அப்போ 1.5 × 10⁻², ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம்மில் என்ன கேட்குறாங்க? ரேடியேஷன் ஆஃப் த இன்டென்சிட்டி 1 W/m² ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஆன் எ மெட்டல் பிளேட் த ப்ரெஷர் ஆன் த பிளேட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரைக்கிங்னு வருதா? ஸ்ட்ரைக்காக ரிட்டர்ன் வருதுன்னு அர்த்தம். 2I/C, ஓகேங்களா? 2 × I எவ்வளவு? 1 W/m² பை சி எவ்வளவு? 3 × 10⁸ஆ? ரைட்டு. அப்போ இதை அடிச்சு 10⁸ மேலே போனால் என்ன வரும்? 10⁻¹ஆ? ரைட். 2/3 எவ்வளோ வரும்? 0.66 வரும். அப்போ ஏ ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.